ஹாய், வணக்கம். இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம், அழகு, சிறப்பு, சந்தோஷமாக இருக்கட்டும். பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு நல்ல கேரக்டர்ஸ், நல்ல ஹேபிட்ஸ், நல்ல எண்ணங்கள் மட்டும் இருக்கணும். இது உண்மைதான், அதில் மாற்று கருத்து கடுமே இல்லை, அது சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நல்ல ஹேபிட்ஸை எடுக்கிறோம், நம்ம நல்ல விஷயங்களெல்லாம் செய்கிறோம், நல்லதே யோசிக்கிறோம், நல்லதே பண்ணுறோம், நல்லதே பேசுகிறோம், எல்லாம் செய்யறதோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக மோசமான சில விஷயங்களும் மாற்றித்தான் ஆகணும். அதாவது நல்ல விஷயங்களை எடுக்கும்போது ஏற்கனவே கெட்ட விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல, அந்த கெட்ட விஷயங்களை எப்போ மாற்றுறது? மனநிலைகளும் மாறணும். மனநிலைகள்லாம் எப்படி மாறுறது? நம்ம ஏற்கனவே வந்து தள்ளி வைக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் இருக்கலாம். நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அந்த நாளைக்கு பண்ணலாம்னு ஒரு பேட் ஹேபிட் தான். நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம நல்லவனை தெரிய மாட்டோம், இப்போ நாளைக்கு மாற்றலாம் என்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அது நம்மளை இன்னும் அடுத்த படி வளர்த்தும். நான் ஒரு உதாரணமாக, ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும்தான் இது சொன்னேன். பேட் ஹேபிட்ஸே நம்ம மாற்றணும், பேட் சிந்தனைகள் மாற்றணும், பேட் செயல்பாடுகள் மாற்றணும், பேட் ஆட்டிடியூட் மாற்றணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேட்ஸ் கேவலமானது, தேவையில்லாதது, மாற்றித்தான் ஆக வேண்டும். அப்போது அந்த நேரத்தில், அந்த நொடியில், அந்த க்ஷணத்தில் நல்லது வெளிப்படையாக ஆரம்பிக்கும். அதை விட உங்களுடைய கெட்ட விஷயங்களில் நீங்கள் கை வைக்கல, அது கெட்டதுன்னே உங்களுக்கு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அங்கதான் பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கான தடை.